வாக்குருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவத்சிம்ஹமிஸ்ரேபியஹ நமோஸ்மிதி மஹே யதுஸ்தயஹ த்ரயீ கண்டே சாந்தி மங்கள சூத்ரதாம். சுவாமி கூறத்தாழ்வான் தேவப்பெருமாள் அனுபவிக்கிற விஷயங்களை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வரதராஜஸ்தவத்துல சுவாமியினுடைய அனுபவமே தன் அப்படியே வேதாந்தார்த்தங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொட்டிடு. அதோடு மாத்திரமில்லை, அந்த பிரத்யக்ஷமா அந்த தேவப்பெருமாள் சேவை சாதிக்கிறதையும் அந்த வேதாந்தார்த்தங்களையும் சேர்த்து சேர்த்து அனுபவிப்ப, இதுதான் ஆழ்வானுக்கு உண்டான உரையாற்றம். 13வது ஸ்லோகம் இப்ப பார்க்க போறோம். பிரசாந்தானந்தாத்மானுபவஜ மகானந்த மகிம பிரசக்தஸ்தைமித்யானுகிருத விதரங்கார்ணவதசம் பரம் யத்தே ரூபம் ஸ்வசதிருசதரித்ரம் வரததது த்ரயீ பிஸ்ப்ரக்ஷந்தி பரநிசன நிரசனே ஸ்ராம்யதி பரம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அப்ப தேவப்பெருமாளைன்னு சொல்லி, ஹே வரதான்னு சொல்லி தேவப்பெருமாளை பார்த்து சுவாமி கூட தாழ்வான் சாதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ற. பரம் எத்தே ரூபம் ஸ்வசதிருஷ தரித்திரம், எத்தே ரூபம் உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருந்துருக்க, இது பரம் உத்கிருஷ்டமானது. ஸ்வசதிருஷ தரித்திரம், இந்த தேவப்பெருமாள் எப்படி இருப்பேருன்னு கேட்டுமானாக்கா, தேவப்பெருமாள் எப்படி இருப்பேருன்னா என்ன சொல்ல முடியும்? வேற எங்கேனா யாரானா இருக்கிற பார்த்து அந்த மாதிரி இருப்பேருன்னு எதனா சொல்ல முடியுமாண்ணா? ஒன்னும் சொல்ல முடியும். அப்ப எப்படிதான் இருக்கு என்ன? அப்ப ஒரே ஒரு விஷயம்தான் சொல்றேன் நானு, அந்த தேவப்பெருமாள் எப்படி இருந்துருப்பேர் என்ன? தேவப்பெருமாள் மாதிரி தான் இருந்துருப்பேர். ஸ்வசதிருஷ தரித்திரம் என்ன, அவருக்கு சமமாக இன்னொன்னு இல்லாதவராக அவர் திகழ்கிறவர். அதுதான் தேவப்பெருமாளுக்கு உண்டான ஏற்றம். அந்த தேவப்பெருமாள் எப்படி இருப்பேன்றத நமக்கு சொல்லணும்னு ஒன்றும் ஆசைப்படுறதான். ஸ்ரீ பிஸ்பிரக்ஷந்தி பரநிரசனே ஸ்ராமியதி பரம். தேவப்பெருமாள் எப்படி இருப்பேன்னு சொல்லணும், சொல்லச்சே சமுத்திரம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். நான் அங்கே ஒரு குட்டை இருக்கும், இந்த குட்டை மாதிரி இருக்கா சமுத்திரம் அப்படின்னா? இல்லை, குட்டை மாதிரி இல்லை. பக்கத்தில் குளம் இருக்குது, குளம் மாதிரி இருக்குமா சமுத்திரம்? இல்லை, குளம் மாதிரி இல்லை. சரி, ஏரி இருக்குது, ஏரி மாதிரி சமுத்திரம் இருக்குமா? இல்லை, ஏரி மாதிரி இல்லை. இப்போ அலை அடிச்சுட்டு போகிறது பெரிய மகாநதி மாதிரி ஒன்று போயின்னு இருக்கு, இந்த மாதிரி சமுத்திரம் இருக்குமா? இந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாக்கா அது எப்படி இருக்குன்றது நீ சொல்லணும் முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கே சரியாக போயிட்டு, இருக்குன்னு சொல்கிறதுக்கே எனக்கு சமயம் இல்லாத போயிட்டு. அதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இவ்வளோதான். த்ரயீ பிஸ்பிரக்ஷந்தே பரநிரசனே ஸ்ராம்யதி பரம் அப்படின்னா, த்ரயீ வேதம் இருந்துருக்க அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை பிஸ்பிரக்ஷந்தி அப்படின்னு சொல்றார். பிஸ்பிரக்ஷந்தின்னாக்க தொடணுன்ற ஆசையோடு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் தலை தொட முடியும். அதாவது தொடுறதுன்னா என்ன அர்த்தம்? பரபிரம்ம ஸ்வரூபத்தை சொல்லி முடிக்கணும்னு அதுக்கு ஆசை, ஆனால் அதால் சொல்ல முடியலையா? ஏன்னா பர நிரசனே பரம் சிராந்தம் எதி அப்படின்னா, பர நிரசனம் மீதி பேர்லாம் சொல்ற அந்த எம்பெருமானுக்கு நாமெல்லாம் பார்க்குறோம், நம்ம சரீரம்லாம் இருக்கு. இந்த மாதிரி சரீரம் பெருமாளுக்கு இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா, இது கர்மகிருத்தமான சரீரம், இந்த மாதிரி சரீரம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அதுக்கு சரியா இருக்கும்.
இல்லை எப்படி இருக்குமா எப்படி இருக்குமா எப்படி இருக்குமான்னு நாமெல்லாம் இந்த பிரகிருத்தியில் இருக்கிற வஸ்துக்களை கொண்டு நாம் அபராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க, அப்போ அந்த பிரகிருத்தியில் இருக்கிற வஸ்துக்களை கொண்டு சொல்லி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னால் இப்படி இருக்குன்னு இருக்காதுன்னு சொல்கிறதுக்கே சரியாக போயிடுச்சு. அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல. அப்போ இதுக்கே அது வேதத்துக்கு சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவப்பெருமாளுடைய உற்சவம் எப்படி இருக்கும், தேவப்பெருமாளுடைய விபூதி எப்படி இருந்துருக்கும், தேவப்பெருமாளுடைய அலங்காரம் எப்படி இருந்துருக்கும், தேவப்பெருமாள் ஏகாந்தமாக எழுந்துள்ள இருக்கிட்டு எப்படி இருப்பேன், இதெல்லாம் கேள்வி. அதுக்கு சொல்லி கேட்குறோம் நம்ம, அதுக்கு பதில் சொல்கிறோம். இது வைசாக உற்சவம் திருமலையில் நடக்கிற மாதிரி உற்சவமாக இருக்குமா? இருக்காது. அது வேறு மாதிரி தான் இருக்கும், இது வேறு மாதிரி தான் இருக்கும், அப்படி இல்லை. இல்லை ரங்கநாதன் மாதிரி நடை அழகு இருக்குமா? தெரியல. அது ரங்கநாதனுக்கு வேறு தான், பெருமாளுக்கு வேறு தான். இப்படி தேவ பெருமாளுக்கு வரைச்சே இப்படி அவர் சாத்தின்றிருக்கிற திவ்யாபரணங்கள்லாம் இப்போ திருவள்ளூரில் ராகவன் சாத்தின்றிருக்க மாதிரி அப்படிப்பட்ட திவ்யாபரணங்களாக இருக்குமா? தெரியல. இல்லை அப்படி இல்லை. அப்போ தேவப்பெருமாள் திருவாபரணம் எப்படி இருந்துட்டுருக்கோம், தேவப்பெருமாள் உற்சவம் எப்படி இருந்துட்டுருக்கோம், தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருந்துட்டுருக்கோம்னா, இது இப்படி இருக்காது இப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்றதுக்கே சரியாக போயிட்டு இருக்கோம் வேதத்துக்கு. அப்போ எப்படி இருக்கும்ன்றத ஒன்று சொல்லணும் இல்லையோ. அந்த தேவப்பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருந்துட்டுருக்கு, அந்த பரம் ரூபம் எப்படி இருந்துட்டுருக்கு என்றது தான் இப்போ இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் பொழி செய்கிறார். பிரசாந்தானந்தாத்மானுபவஜ மகானந்த மகிம பிரசக்த ஸ்தைமித்யானுகிருத விதரங்கார்ணவ தசம். பூர்வார்த்தம் மொத்தமாக சேர்ந்து ஒரே படம், இது எல்லாத்தையும் சொல்லி சொல்கிறார். எப்படி சொல்கிறது, அந்த எம்பெருமானுக்கு இரண்டு நிலைகள் உள்ளன. ஒரு நிலை சாந்தோதிதம் நித்யோதிதம் சாந்தோதிதம் என்பதாக இரண்டு நிலைகள். நித்யோதிதம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை பரபிரம்மே அனுபவிக்கிறது இருக்க, அது நித்யோதிதம்ன்ற ஒரு நிலை. சாந்தோதிதம்ன்றது என்னன்னாக்க அந்த பரபிரம்மத்தினுடைய விபூதி இருந்துருக்க, அந்த விபூதியை அனுபவிக்கிறது இருக்க, அது சாந்தோதித தசைன்னு சொல்லி சொல்கிறது. இப்போ தன்னை அனுபவிக்கிறது, விபூதி அனுபவிக்கிறது அப்படின்னு ரெண்டு நிலை சொல்றோம். தன்னை அனுபவிக்கிறதுன்ற நிலையை இந்த நித்யோதிதம்னு சொல்றோம். இப்ப தன்னை தானே அனுபவிக்கிறது அந்த மாதிரி யாராவது பண்ணுவோமா, நாம பண்ணுவோமா, தன்னை தானே நம்மளனாலே நம்மளே அனுபவிச்சுக்கோமா அப்படின்னா உண்டு. நம்மள நாமளே நாம் அனுபவிச்சுக்கிறோம். எப்படி பார்க்குறோம் நாம்? இப்போ நம்மளை பார்க்கறதுல நம்ம இது பண்ணச்சே, இப்போ கண்ணாடி எதிரே நம்ம பார்க்குறோம். கண்ணாடியில் பார்த்தோம்னாக்க நாம் அழகாக இருக்க மாதிரி தோன்றுறது. ஆனால் எனக்கு எப்போ கண்ணாடியில் பார்த்தாலும் நான் நன்னால் போல தான் எனக்கு தோன்றுறது. ஒவ்வொருத்தருக்கு பார்த்தோம்னா நன்னா இல்லாதவர்களுக்கு கூட தான் நன்னாக இருக்க மாதிரி கண்ணாடியில் தோணும். அது இது தன்னைத்தானே பார்த்துக்கிறதுன்றது இது ஒரு நிலை. தன்னுடைய விபூதியை சேர்த்து பார்க்கறது, தன்னுடைய விபூதியை சேர்த்து பார்க்கறதுன்னாக்க தன்னுடைய விபூதி, தன்னுடைய விபூத்தின்னாக்க எம்பெருமான் மாத்திரம் இல்லை, எம்பெருமானுடைய பரிஜனங்கள், எம்பெருமானுடைய திவ்யமங்கள ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் இல்லை, திவ்யமங்கள விக்கிரகம், திவ்யாபரணங்கள், திவ்யாயுதங்கள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறதுன்றது இது ஒரு விஷயம். இப்போ இது நமக்கும் பார்த்துக்கணும். இப்போ நம்மள நான் ஒரு தனி மனுஷனாக பார்க்காத இத்தனை விபூதிக்கு, இந்த வீட்டுக்கு அதிபதி, இந்த காருக்கு அதிபதி, இந்த குடும்பத்துக்கு அதிபதி, இப்படிலாம் நினைச்சுண்டு பார்க்கறது ஒன்று இருக்கு பாருங்கோ, இது பெருமைப்படுறது இருக்க, இது ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரைச்சு அந்த தேவப்பெருமாளுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்றத இங்கே முதல்ல சொல்கிறார். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். சஞ்சிந்தயந்தியகிலேய விபக்ஷபூதம் சாந்தோஹோதிதம் தமவதா ஹ்ருதயேன தன்யாஹம்
நித்யம் பரம் பரத சர்வகதம் சுசூக்ஷ்மம் நிஷ்பந்தனந்த சுமயம் பவத ஸ்வரூபம். அப்பா தேவ பெருமாளே, உங்களுடைய சுரூபம் இருக்க இந்த சுரூபத்தை எப்படி இருக்குன்னா, சமவதா ஹிருதயேன தன்யாஹ, சமவதா ஹிருதயேன தன்யாஹ. சமம் தமம் சமம்னு சொல்லி ரெண்டு குணங்கள். தமன்ற குணம் புலன்களை அடக்குவது, வெளி இந்திரியங்களை அடக்கிறது தமம். சமம்ன்றது மனசையும் அடக்கிறது இருந்துருக்கு. சமவதா ஹிருதயேன சமகுணத்தோடு கூடி இருந்துருக்கிற இந்த மனசோட தன்யாக தன்யவான் பாக்யவானா இருக்கிறவன் பவதா உம்முடைய அகில ஹேய விபக்ஷபூதம் சாந்தோதிதம் அப்படின்னு சொல்லி சொல்ற. உம்மது எப்படி இருந்துருக்கு, அகில ஹேய விபக்ஷபூதம், எல்லா ஹேய குணங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருந்துருக்கிறதுன்றது ஒன்று. சாந்தோதித்தம் என்கிற நிலையில இருக்கிறது, நித்தியம் நித்தியமா இருக்கிறது, பரமாக இருந்துருக்கு, சர்வோத்கிருஷ்டமாக இருந்துருக்கு, சர்வகதமாக இருந்துருக்கு, எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கு, சுசூக்ஷ்மம் அப்படின்றது சுசூக்ஷ்மமாக இருக்கு. அது மாத்திரமில்லை, நிஷ்பந்த நந்தசுமயம் பவதஸ்வரூபம்னு சொல்ற, எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட உம்முடைய ஸ்வரூபத்தை இவா எல்லாரும் இவெல்லாம் என்ன பண்றா, தியானம் பண்றா என்று சொல்லி சொன்னார். அந்த எம்பெருமானுடைய லீலா விபூதி, இந்த சாந்தோதித்தத்தை சேர்ந்தது என்னன்னா, லீலா விபூதியில் இருக்க அந்த லீலா விபூதி தான் அந்த சாந்தோதித்தான்ற தசை. அந்த லீலா விபூதியில எம்பெருமான் எழுந்திரல் இருந்துருக்க அந்த எம்பெருமான அனுபவிக்கிறது, அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமான் எழுந்திரல் இருக்க, அந்த அர்ச்சாமூர்த்தியாக எழுந்திரல் இருக்கிற அந்த தேவப்பெருமாளை மனசுல நினைச்சுண்டு எல்லாரும் தியானம் பண்றா என்று சுவாமி சாய்க்கிறார். இங்க பாருங்கோ, இது நித்தியோதிதமான ஒரு நிலை. இது ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்திரள் இருந்துருக்க, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கிற அந்த எம்பெருமான் அவர் தானே தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறேன். நாம என்னன்னாக்கா, இங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமானாக்கா அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்றது இருக்கேன், அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நாம் அனுபவிக்கிறோம். அந்த பகோஷ்ணுதே சர்வான் காமான் சகா பிரம்மணா விபச்சிதே தீ, இது ஸ்ருதியில சொல்லிருக்கு. பகோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சிதா பிரம்மணா என்று சொல்லுகிறது. இங்கேந்து மோட்சத்தை அடைகிறவன் அவன் என்னென்ன வேணும்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அதோட மாத்திரமில்ல, சக பிரம்மணா அப்படின்னா பிரம்மத்தோட கூட அனுபவிக்கிறான்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த பிரம்மானுபவம்ன்றது செகண்டரியா போயிடுறது, அனுபவம் பிரைமரியா ஆயிடுறது. இப்ப இந்த இடத்துல சொல்லச்சு எப்படி சொல்றது, இப்ப நம்ம அனுபவம் மாத்திரமில்ல அந்த பரபிரம்மே தன்னைத்தானே அனுபவிச்சு, அந்த அனுபவத்தை தான் சொல்றது பிரசாந்த அனந்த ஆத்மானுபவஜன் அப்படின்னார். பிரசாந்தம், இந்த ஆத்மா இருந்துட்டு இருக்க, பிரம்மஸ்வரூபம் இருந்துட்டு இருக்க, அது எப்பவுமே அனுகூலமா தான் இருந்துருக்கு, அது பிரசாந்தமாக இருந்துட்டு இருக்கு, பரிச்சின்னமாக இருக்கு, அனந்தமாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஊர்ல இந்த காலத்துல இந்த தேசத்துல இந்த வஸ்துலேன்னு இல்லாமல் அனந்தமாக இருந்துருக்கு. எல்லா தேசத்துலேயும் எல்லா காலத்திலையும் எல்லா சமயத்திலையும் இருந்துருக்கிறதாக இருந்துருக்கு. அப்போ அது அனந்தமாக இருந்துருக்கு. ஆத்மானுபவஜ, இந்த ஸ்வஸ்வரூபம் இருந்துருக்க ஆத்மசப்தத்தினால பகவத் ஸ்வரூபம், அந்த பகவத் ஸ்வரூபத்தினுடைய அனுபவம், அந்த அனுபவத்தினாலே உண்டானது ஒரு மகானந்தம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த ஸ்வஸ்வரூப அனுபவத்தினால ஏற்படுற மகானுபவம்னு சொல்லி சொல்றோம். இப்ப பாருங்கோ, எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிறோம். நாப்போ அலங்காரம் பண்ணின்ற பிற்பாடு கண்ணாடி எதிர வந்து உட்காந்துக்கிறோம்.
இல்ல கண்ணாடி எதிர உட்காந்துட்டு கூட நாம அலங்காரம் பண்ணிக்கிறோம். அலங்காரம் பண்ணிட்டு இப்படி எப்படி இப்படி எப்படி திரும்பி திரும்பி நாம பாத்துக்கிறோம். அப்ப திரும்பி பார்த்துக்கிச்சு நமக்கு ஒரு திருப்தி வருது இல்லையா? அழகா இருக்கவளுக்கு அது திருப்தி வரும், இல்ல அழகா இருக்கும்னு நினைச்சுக்கிறவளுக்காவது அந்த திருப்தி வரும். இது நாமளும் அழகா இல்லாத இருந்துட்டு நாம அழகா இல்லாத இருக்கோம்னு நினைச்சுட்டு ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடையும் ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த திருப்தி எப்பவுமே வரவே வராது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது சில பேருக்கு சொல்லுவா இந்த போட்டோஜெனிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவா. சில பேருக்கு பார்த்தோம்னா போட்டோல பார்த்தா நல்லா இருப்பா, நேரம் பார்த்தா அவ்வளவு நேரம் பார்த்தா இருக்கிறத காட்டிலும் போட்டோல பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுன்றது ஒரு விஷயம். அந்த மாதிரி எல்லாம் வரைச்சு சுவானுபவம் நாம எப்படி இருக்கோன்றது. இப்போ இது பல பேருக்கு ஒரு இந்த மாதிரி எண்ணமும் இருந்துட்டு இருக்கும். நம்ம முகத்தை நம்ம நேரம் பார்க்காத வரைக்கும் நம்ம நல்லா இருக்கோம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம முகத்தை நம்ம நேரம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவ்வளவு கோரமாவா நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். இது அந்த மாதிரி சில பேருக்கு எண்ணம் வரும். ஆனா இது பரபிரம்மானுபவம் இருக்க, இந்த பரபிரம்மானுபவத்துல எப்பவுமே பிரதிகூல புத்தியே இல்லையா? தென் நமக்கு வந்து இந்த பிரதிகூல புத்தி ஏற்படும். இவ்வளவு கோரமா நம்ம இருக்குமே, தூங்கி வந்த உடனே பாக்குறோம், அதுல தூங்கி வந்த உடனே கண்ணாடி பார்க்கணும்னு சொல்லியிருக்குது. கண்ணாடி பார்க்கறதுக்கு அப்ப கண்ணாடி பார்த்தா எப்படி இருப்போம் நாமளே பார்க்கணுமே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்ப என்ன சொல்லுவோம், இவ்வளவு கோரமா நம்ம இருக்குமான்றத முதலெடுக்கிச்சே நாம நினைச்சுக்கிறதா? கஷ்டம் இல்லை அந்த இடத்துல வச்சே நம்மளுடைய ஸ்வரூபம் இருந்துட்டு இருக்க நமக்கு எப்பவுமே அனுகூலமாக இருக்கணும். இப்ப அது சில பேருக்கு சில சமயம் அனுகூலமா இருக்கும், சில சமயம் பிரதிகூலமாகவும் இருக்கும். நாம நன்னா இல்லைன்னு சில பேர் சொல்றவா இருந்துட்டு இருக்கும். ஆனா பரபிரம்மத்துக்கு சுவானுபவம் இருக்க, ஆத்மானுபவம்ன்றது இருக்க, எப்பவுமே சாந்தமா தான் இருந்துட்டு இருக்குமா, பிரசாந்தமா, சாந்தம் மாத்திரம் இல்ல பிரசாந்தமா தான் இருந்துட்டு இருக்குமா. அந்த பரபிரம்மானுபவம், பரபிரம்மத்துக்கு சுவானுபவம்னு வரைச்சே ஆத்மானுபவம்னு வரைச்சே எப்பவுமே அனுகூலமாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த ஆத்மஸ்வரூபம் இருந்துட்டு இருக்கு அவளுக்கு அனுகூலமா தான் இருந்துட்டு இருக்கும். இந்த உருவம் வானாக்க ஒரு சிலருக்கு ஒரு சமயத்துல அனுகூலமா இருக்கலாம், ஒரு சமயத்துல பிரதிகூலமா இருக்கலாம், அனுகூலம் இல்லாத இருக்கலாம், இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கலாம், வேற விஷயம் உருவம் உண்டு. ஆனா ஆத்மஸ்வரூபம்ன்றது இருக்க எல்லாருக்குமே எப்பவுமே அனுகூலமா தான் இருந்துட்டு இருக்கும். அப்போ அந்த பரமாத்மஸ்வரூபத்துக்கு கேட்கணுமா, அது எப்பவுமே அனுகூலமா தான் இருந்துட்டு இருக்கு. ஹே வரதா, பிரசாந்த அனந்த ஆத்மானுபவஜ மகானந்த மகிமை, இப்படி பிரசாந்தமாகவும் எப்பவுமே அனுகூலமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற, அனந்தமாக இருந்துட்டு இருக்கு, அதாவது அபரிச்சின்னமாக இருக்கிறது, அடவிட முடியாததாக இருந்துட்டு இருக்கிறது, இந்த ஆத்மஸ்வரூப அனுபவம் இருக்க, ஆத்மஸ்வரூபத்தினுடைய அனுபவம் இருக்க, இந்த அனுபவத்தினால ஒரு மகானந்தம் உண்டாரு, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாரு. நானோக்கெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கேன், நானோக்கெல்லாம் இவ்வளவு அனுகூலமா இருந்துட்டு இருக்கேன், நானும் இது ஒண்ணும் இல்லாத நமக்கே இது இருக்கச்சே அவளுக்கு கேட்கணுமா? அதுவும் அகிருத்திரிம பிரேமரச பிரவாகையான்னு சொல்றது, இதுல எந்த இது சுவாபாவிகமானது, கிருத்திரிமே இல்லை. அதுதான் இங்க ஒரு பெரிய விசேஷம். நாம இது ஒரு நீச்ச திருஷ்டாந்தம் தான், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டி இருக்கு, அதனால நான் சொல்றேன். நான் நம்ம தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிருது, நரைச்சு போனோமானாக்க நாம நம்மளுடைய தோற்றத்தை, வயசானிட்டதா இருக்கக்கூடிய தோற்றத்தை பிரச்சியாருக்கு காண்பிக்கிறதுக்கு விரும்பல. என்ன, நம்மளுடைய ஒரு சொரூபம் இருந்துட்டு இருக்க நமக்கே அனுகூலமா இல்லைன்னு அர்த்தம், உனக்கே நம்மள பிடிக்கல. அப்ப என்ன பண்றோம்னாக்க, இதுக்காக அந்த தலைமுடிக்கு ஒரு சாயம் பூசுறோம், கருப்பு சாயமோ ஏதோ ஒரு சாயத்தை பூசுறோம். அந்த சாயத்தை பூசிந்த பிற்பாடு கண்ணாடிக்கு எதிர போய் நான் நிக்கிறோம். நம்ம கண்ணாடி எதிர நாம நின்றமானாக்க அது என்னமோ முடி கருக்குதுன்னு இருக்க மாதிரி நீ அப்படியே ஒரு 20 வயசு குறைஞ்சு போயிட்டு தான் தோன்றது உனக்கு. ஆனா முகம் இருக்க அந்த வயசானத்தை காண்பிச்சு தான் கொடுக்கறது. தலை முடியுவானா நீ சாயம் போட்டு பூசிக்கலாம், முகத்தை என்ன பண்ண முடியும்? ஆகையால
நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் உன்னுடைய ஸ்வரூபம் இருந்துருக்க, அந்த அந்த உருவ அமைப்பு இருக்க, அந்த அமைப்பும் உனக்கு பிரதிகூலமா தான் இருக்கு, அனுகூலமா இல்லை. ஆனா பிரதிகூலமா இருந்துருக்கிற உன்னையே கூட நீ கண்ணாடி எதிர பார்த்து இந்த தலைமுடிக்கெல்லாம் நீ வந்து ஒரு சாயம் பூசி இந்த பிற்பாடு பார்த்தோம்னாக்க உனக்கு ஒரு பெரிய திருப்தி வருது. நான் ஏதோ யுவாவா ஆயிட்ட மாதிரி ஒரு திருப்தி வருது தான் ஏதோ. அப்ப இந்த யுவாவா ஆயிட்டதுனால உனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இது கிருத்திரிமமான ஒரு ரசம். இந்த கிருத்திரிம ரசத்திலேயே உனக்கு சந்தோஷம் வருது. அது அகிருத்திரிமமா இருந்துருக்கிறது அந்த எம்பெருமானுடைய ஒரு திவ்யாத்ம ஸ்வரூபம்ன்றது. அதுவும் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கிற அந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்துக்கு அனுபவம் அந்த எம்பெருமானுக்கு கணக்கு ஏற்பட்டதுன்னாக்க அப்ப அந்த எம்பெருமான் என்ன பண்ணு அடுத்த விஷயம் அப்படின்னா, நமக்கே சந்தோஷம் வர்றத பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் வர்றது இருக்க, அதுக்கு எவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா அனுபவஜ மகானந்த மகானந்த மகிமை அப்படின்னு அந்த ஒரு அனுபவம் இருக்கு. அது பெரிய அனுபவம், பெரிய அதனால வரக்கூடியது ஒரு மகானந்தம். இவ்வளவு அவ்வளவு என்று அளவிட முடியாததாக இருந்திருக்கிற அதிகமான ஆனந்தம். இந்த ஆனந்த அதிசயத்தினால பிரசக்த ஸ்தைமித்ய, இதனால என்னாச்சு அப்படின்னா ஒரு ஸ்தைமித்யம். ஸ்தைமித்யம்னா நிச்சலமாக இருக்கிறது, அசைவற்று இருக்கிறது. ஸ்தைமித்யான்னு இருக்கிறத விதரங்கார்ணவதசம் அப்படின்னா, ஒரு சமுத்திரம், பெரிய சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்தினுடைய சமுத்திரத்துல எப்போ அலைகள்லாம் இருந்துட்டே இருக்கும். ஒரு இமேஜினேஷன், அலையெல்லாம் ஓஞ்சி போய் இந்த சமுத்திரம் கணக்கு இருந்ததுன்னாக்க அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா பரபிரம்மான் போ. இப்போ அலையே இல்லாத சமுத்திரம்ன்றது உங்களால நினைச்சு யாராலையான நினைச்சு பார்க்க முடியறத நினைச்சு பார்க்க முடியல. அதே மாதிரிதான் இந்த எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய நிச்சோதித தசையில ஏற்படக்கூடிய ஒரு பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது இருந்துருக்க, அந்த சுவானுபவம்ன்றது இருக்க யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாததாக இருந்துருக்கு, அப்பேற்பட்டதாக இருந்துருக்கு உன்னுடைய ரசம். அது வந்து ஸ்வசதிருஷ தரித்திரம் அப்படின்னா நாம சொல்லலாம். இப்போ ஒரு சமுத்திரத்தை காண்பிக்கிறோம், இந்த ஊர்ல ஒரு பெங்கால் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு அரேபியன் சீ இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமுத்திரம் இருந்துருக்கு. இந்த சமுத்திரத்தை காமிச்சு சமுத்திரம் எப்படா இருக்கும்னு கேட்டோம்னாக்கா உங்க ஊர்ல இருக்கிற சமுத்திரத்தை காண்பிச்சு இதே மாதிரி சமுத்திரம் தான் அங்கேயும் இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். எப்பவும் அலையோடு இருந்துருக்கிற சமுத்திரத்தை காண்பிச்சு நாம சொல்றோம். நாம இதே சமுத்திரத்தை நீங்க ஒரு இடத்துல எப்படி சமுத்திரம் இருக்கும்னா அலையே இல்லாத ஒரு சமுத்திரம், சமுத்திரம் சொல்லி இந்த மாதிரி அந்த சமுத்திரம் இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியுமா? சதிருஷ தரித்திரம், அது ஒண்ணுமே சொல்ல முடியாததா இருந்துருக்கு. ஆகையால இது எப்பேற்பட்டதான ஒரு ஆத்மா, சதிருஷம் பரம் எத்தே ரூபம், இது உத்தமோத்தமமாக இருந்திருக்கிற உன்னுடைய ரூபத்தை பார்த்து அவாவா எப்படி சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்றத சொல்லணும். அந்த எப்படி இருக்கு எப்படி இருக்குன்றத சொல்லாத இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லியே இத்த போய் சொல்லிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லி அத சொல்றாரு. இது இங்க நித்யோதிதமான விஷயத்துல சொல்லி சொல்றது. இந்த சாந்தோதிதமான விஷயத்துல இருந்துருக்கிறதுல வரைச்சு சாந்தி சமருத்தம் அமிர்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்திருக்கோம் இல்லையோ, சாந்தி சமருத்தம் அமிர்தானந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. ஆகையாத இது சாந்தி சமருத்தமாக இருந்துருக்கு, இது அமிர்தானந்தமாக இருந்துருக்கு, அலை இல்லாததாக இருந்துருக்கு, அந்த மாதிரியாக இருந்துருக்கிற ஒரு தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரக விசேஷம். இது எம்பெருமானுடைய பரமாத்ம ஸ்வரூபம் இருக்க ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தாங்க
எப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரிதான் இந்த தேவப்பெருமாளுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் தேவப்பெருமாளுடைய ஸ்வரூபமும் இருந்துருக்கான். இப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கச்சே சம இத வந்து யாரால அனுபவிக்க முடியும் என்பதுதான் சொல்ற. திரை பிஸ்பிரக்ஷந்தி பரநரசனத்தை சிராமியதி பரம் அப்படின்னு இது பார்க்கறது. வேதம் நமக்கு சொல்லணும்னு தான் ஆசைப்படுறது, பக்தனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்ன்றத சொல்லணும்னு தான் ஆசைப்படுறது. அதுவும் நித்யோதித தசையில அந்த பரபிரம்மானுபவ திசைய சொல்றது. அங்க சொல்லச்சே பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்துல சொல்லி சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாய்கிறார். பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்ப நாம சொல்றோம் பெருமாளுக்கு வேதபாரணம் கைங்கரியம் பண்றோம், பெருமாளுக்கு அமுதபுடி கைங்கரியம் பண்றோம், தீபாரோபண கைங்கரியம் பண்றோம், ஆதிசேஷன் பண்ணக்கூடிய கைங்கரியம் சென்னால் குடையாம இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு சத்திர தாமரங்கள் போட்டுன்னு இருக்கிறது, நாம பெருமாளை எழுந்தருளை பண்றது, இப்படிப்பட்ட கைங்கரியங்கள்லாம் நம்ம வரிசை வரிசையா பண்றோம். நாப்போ இப்படி பண்ணச்சே எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் எல்லா கைங்கரியமும் கிடைக்காது. வேதபாராயணம் பண்றவா பின்னாடி தான் இருப்பா, பெருமாள் எழுந்தருளை பண்றவா எழுந்தருளை பண்ணுவா. இப்ப இவ எல்லாருக்கும் வர ஒரு அனுபவம்ன்றது வேறு வேறு அனுபவம் தான் வருது. இப்போ வேதபாராயணம் பண்றவாளுக்கு பெருமாள் எழுந்தருளை பண்றதுனால வர சந்தோஷம் அனுபவம் அவளுக்கு வராது, இல்லை அமுதுபுடி கைங்கரியம் பண்றவாளுக்கு வர அனுபவம் இவாளுக்கு வராது, இவாளுக்கு வர அனுபவம் அவளுக்கு வராது. அப்போ பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது வந்துடுமா, எப்போ வரும் அப்படின்னா இங்க இருக்கிற வரைக்கும் பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு நமக்கு வராது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாதான் பரிபூர்ண பிரம்மானுபவம் வரும் அப்படின்னார். அங்க அதுக்கு மேல ஒரு விசாரம் பண்றேன், அங்க போனா நமக்கு போட்டி வந்துடுத்துன்னா என்ன பண்றது, அங்க ஆதிசேஷன் மேலேயே பெருமாள் உட்காந்துருக்கு, என் மேலதான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோம்னு நான் போய் சண்டை போடுவோமா ஆசை வருமா என்ன கேட்டோம்னா, என் மேல உட்காந்துக்கணும்னு ஆசையே வராதான். அந்த ஆதிசேஷன் மேல பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்கிறதுனால பெருமாளுக்கு என்ன சந்தோ அந்த ஆதிசேஷனுக்கு என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷத்தை நமக்கு பெருமாள் கொடுத்துருவேன், அதுதான் பரிபூர்ண பிரம்மானுபவம். அந்த அமுதுபடி நிவேதனம் செய்வதனாலேயோ வேதபாராயணம் செய்வதனாலேயோ அதனால என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷத்தை நமக்கு பெருமாள் நமக்கு கொடுத்துருவேர், அது பரிபூர்ண பிரம்மானுபவம். நமக்கு இந்த இந்த அம்சத்தை நாம சேவிக்கல, இந்த அம்சத்துல நாம பங்கு கொள்ளலைன்ற ஒரு எண்ணமே வராத போகும், இதுதான் பரிபூர்ண பிரம்மானுபவம். இந்த பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது யாருக்கு வருதுன்னா ஜீவனுக்கு முக்தாத்மாவுக்கு வருதுன்னு சொல்லி சொல்றோம். இது நம்ம விஷயத்துல எப்படி சொல்றோம், அந்த பரிபூர்ணமாக இருந்திருக்கிற பிரம்மத்துக்கு சுவாத்மானுபவம் வரும், பண்ணத்தானே பார்த்துக்கிறது. அந்த சுவாத்மானுபவம்ன்றது எப்படி இருக்குன்னாக்க அதுக்கு திருஷ்டாந்தமே சொல்ல முடியாது, அது தேவப்பெருமாள் மாதிரி இருக்காது. தேவப்பெருமாளுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமா எப்படி இருக்காருன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. தேவப்பெருமாள் இப்படி இருக்க மாட்டேரு இப்படி இருக்க மாட்டேன்றதுதான் சொல்ல முடியுமே தவிர இப்படி இருக்கேருன்னு சொல்றதுக்கு நமக்கு எழும்பே வாயே எழும்பாது. அப்படிப்பட்ட அவ்வளவு உத்தமமான கல்யாண குணங்களோட எழுந்தருள் இருக்கிறவர் தேவப்பெருமாள். அந்த தேவப்பெருமாளை இவ்வாறு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடியான ஒரு விஷயங்களை சொல்லி மங்களாசாசனம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தை பின்பற்றிதான் சுந்தரபாகஸ்தவத்திலையும் ஒரு ஸ்லோகம் வருது, சுவாமி தேசிகனும் இந்த ஸ்லோகத்தை பின்பற்றிதான் இந்த அதுல வரதராஜ பஞ்சாசத்துல ஒரு சாந்தோதிதம் சமவதா ஹிருதயேன தன்யாகான்னு சொல்லி இவாள்லாம் வந்து சாந்தோதிதமான இங்க நித்தியோதிதமான நிலையை சொல்றார், அங்க சாந்தோதிதமான நிலையை மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தன்னொப்பார் இல்லப்பனாக இருந்திருக்கிறவர் அந்த தேவ பெருமாள் சசதசு தரித்திரமாக இருக்கிறது. அந்த பெருமாளை இப்படிப்பட்ட ஒரு நிலையில அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுல வரச்சே எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும் இல்லையோ, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லச்சு எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றார். எத்தத் அத்ரேஷ்யம், அந்த நித்தியோதித்தமான திசையில இருந்திருக்கிற பெருமாளை காண முடியாதவராக இருக்கார்னு சொல்லி சொல்ற.
அது எப்படி இருக்கேன்றத சொல்றத விட்டு அவர் காண முடியாதவராக இருந்திருக்கார். இந்த பிராகிருதமான கண்களாலே காண முடியாதவராக இருந்திருக்கவர். இவர் நம்மளுடைய மனசுக்கு பிடிபடாதவராக இருந்திருக்கார். இது கையால் அவரை பிடிச்சு பார்க்க முடியாதுன்னெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கார். இவாள்லாம் பரநிரசனம் பண்றதையே இல்லை இல்லைன்னு சொல்றதையே முக்கியமாக கொண்டு இருக்கிறது அந்த வேதம். இதுதான் அழகா அதுக்கு. அதை காட்டிலும் நமக்கு நம்ம தேவப்பெருமாள் நேரம் இருந்துருக்கு. காண்டகு தோழன்னல் தென்னத்தையூரர் கடலினுக்கு பூண்ட வன்பாளன். எங்க தேவப்பெருமாளுடைய தோளழக பாருங்க எம்பெருமானார். அதுல மயங்கி போயிட்டேரும். அந்த மயங்கி போய் அவரையே எப்பவும் தன்னுடைய நிஜமான ஆராத்ய தேவதையாக எழுந்துள்ள பண்ணி கொண்டிருந்தார்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த தேவப்பெருமாள் இருக்கிறத சொல்லுவங்களேன், அதை சொல்லாத வேதம்லாம் அந்த தேவப்பெருமாளை அனுபவிக்கணும்னு தொட்டு பார்க்கணுன்றது. ஆனால் தொட முடியல, தூரையே நின்றுட்டு. ஆனால் நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது, அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற அந்த பாக்கியம் பாக்கியத்தை நாம் பூர்ணமாக உபயோகப்படுத்திக்கணும். அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் நாம் சேவிச்சோம்னாக்கா இதை காட்டிலும் வேற என்ன நமக்கு வேணும்? வைகுண்ட வாசேப்பி நமே அபிலாஷகான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணதை ஞாபகம் வச்சுண்டு அந்த தேவப்பெருமாளை நாம்ளும் சேவிக்கணும். இப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு அந்த சேவை சாதிக்கணும்ன்ற எண்ணமும் அந்த தேவப்பெருமாளுக்கு ஏற்படணும்னு அவனிடத்துல தான் நாம் பிரார்த்திக்கணும். அந்த பிரார்த்தனையோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.